வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அமைத்தோன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்க்குறக்கு முன்னாடி, இதுதான் நம்ம கேமிங் ஃபஸ்ட் வீடியோ, அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், ட்ரைனிங் மேட்ச் அலப்பறைகள். இப்போ ஹெட்டு விழுகும் பாருங்கள், அல்டிமேட்டான ஹெட்டுங்க. இங்கே ஒருத்தன் க்ளூ வால் போட்டு தப்பிச்சிட்டே இருப்பான், இப்போ பாருங்கள் இவனுக்கு ஒரு ஹெட்டு விழுகும் பாருங்கள். ஒரே அடி தாங்க, 75 இங்கே அழுத்தி பிடி, அழுத்தி பிடிச்சாதாங்க எல்லாம் செத்து போகிறானுங்க. எல்லாம் அப்படியே இந்த ஸ்கையில் இருக்கிற க்ளூவால் போட்டு 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 எல்லாம் ஏற்றிக்கிறானுங்க. 40-50 கொஞ்சம் கோல்டுங்க, அதனால் வாய்ஸ் கொடுக்க முடில, சாரி. இப்போ பாருங்கள் அழுத்தி பிடிப்போம், டெசர்டீக்கில் வச்சே நம்மளும் அழுத்தி பிடிப்போம். இப்போ தாம்சன் கையில் எடுத்துகிட்டு ஆண்டாம மேலே பாரத்தை போட்டுட்டு ஏறுறோம். ஒருத்தன் வந்தான் கரெக்டாக ஹெட்டு, மறுபடியும் ஊக்கவங்க போட்டு இங்கே ஒருத்தன் ஓடினான், அவனுக்கும் ஹெட்டு போட்டுடலான்னு பார்த்தா வேற ஒருத்தன் அவனை முடிச்சிட்டான். அப்புறம் அவனை ஒரு அழுத்தி பிடி அழுத்தி பிடினு அழுத்தி பிடிச்சா அவன் டிராபிக்கல் பேரட்டு இது அமௌண்டேட்டர்ஸ் வச்சுருக்காங்க, அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தோத்துட்டோம். மறுபடியும் ரிவேனவை கொடுத்து போய் அவனையே அடிக்கலான்னு பார்த்தா அங்கே ஒருத்தன் ஓடிட்டு இருந்தான் தூரத்தில், அவனை அடிக்க இங்கே வந்துட்டாங்க. நான் சொல்லலை அவனை அடிக்கலான்னு பார்த்தா வந்துட்டானே, ஐயோ இந்த ஆட் வேறு வந்துருச்சே டக்குட்டு போடுமே, அப்பாங்க வந்துருச்சுங்க, போடு போடு அழுத்தி பிடி போடுங்க, அல்டிமேட் அழுத்தி பிடிச்சே அவனெல்லாம் கொண்டுட்டணுங்க. மறுபடியும் வந்துச்சு வருவானா அங்கே தூரம் சமையிட்டு ஓடு 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 வந்துட்டான் வந்துட்டான். ஆ சூப்பருங்க, ஏற்கனவே டேமேஜ் கொடுத்து எவன்டாவா டெய் பின்னாடியும் அடிச்சிட்டான் பாட்டு மாதிரி. நம்ம முன்னாடி ரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தால் பின்னாடியும் அடிச்சிட்டாங்க நம்மளே. இப்போ பாருங்க இவன் அடிக்கலாம், என்னங்க டேமேஜ் எடுக்க மாட்டேங்குது ஹேக்கரா 18 ஏய் என்ன புல்லட்டே மேலே போட மாட்டேங்குது ஓடு. ஃப்ரெண்ட்ஸ் அவனை எனிமையை வெளியே வர வச்சு அடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கரெக்டாக. டேய் டேய் என்னடா டே இவனான்னு அடிச்சது, இப்போ பாடுறா வேறு வினாச்சு பிடிச்சி அடிக்கிற மாதிரிறான். அங்கே ஒருத்தன் ஓடுறான் பாருங்க, அவன் தான் கில் லீடர் போல், அவனை அடிக்கலான்னு பார்த்தா லாங்குவேஜ் இல்லை தாம்சன் வச்சு சுட்டுட்டுருக்குறான். ஏய் ஓடிடு ஒன்றும் அடிச்சு விட்றேன் அப்பாடி ஜஸ்ட் மிஸ் அவன் புல்லட் டைம் நம்ம போல பட்டிருக்குங்க. இப்போ என்ன இருக்க போகுதுன்னு எனக்கே தெரில. ஆ அடிக்கிறான்டா, எவன்டா அடிக்கிறவன் டோ ஏடபிள்யூ ஏடா ஏடபிள்யூ மிஸ்டா ஏய் பின்னாடி இருந்து எம்டி அடிச்சிட்டாங்க, இவன் தான் ஃபஸ்ட்டு நம்ம அடித்தான்ல அங்கேருந்து நம்ம மறுபடியும் அடிச்சிட்டாங்க. போவோம் எவன் கையில் மாட்டுறவனோ அழிச்சு இப்படி தான். நம்ம முன்னாடி சொல்கிற மாதிரி கொஞ்சம் கோல்டாக இருக்குங்க, அதனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. இருந்தாலும் உங்களுக்காக தான் கொடுக்குறேன், கஷ்டப்பட்டு கொடுக்குறேன், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு அழுத்தி இப்படி போடலான்னு பார்த்தா வேறு ஒன்று முடிச்சிட்டான் ரெட்டை டயரில் ஆடாடா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் கண்டெய்னர் மேலே ஏறாமல் போயிட்டோம். ஏய் என்னங்க போர்டில் நம்ம பேரே இல்லை, இருங்க ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம். சரி ரீவைண்ட் பண்ண முடியாதுல்ல சாரிங்க. ஏய் அழுத்திப்படி அழுத்திப்படி ஓடு ஓடு ஓடுறான் பாரு, என்ட்டிய ரெண்டு அடிச்சு வாங்கிட்டு ஓடுறியாடா சாவுடா. ஏய் ஏக்கா என்னங்க எனக்கு ஹெச்பி, எங்கள் சொன்ன மாதிரி இந்த ஸ்கைலர் கார்ட்டை போட்டு எல்லாம் பவர் ஏற்றிக்கிறானுங்க, எல்லாம் சாவே மாட்டிக்கிறானுங்க. ஃபஸ்ட் இந்த கரீனா கரீனா ஓனர் என் தம்பி தாங்க, அவன்கிட்ட சொன்னான் இந்த ஸ்கைலர் தூக்கி விட்ருவான். இவன் யாருங்க க்ரோஸாக வச்சு ஹேக்கர் மாதிரி ஒரே இடத்துல நடந்துட்டுருக்கிறான். 73% சார்ஜ் இருக்குங்க. ஏய் 999 999 போயிடுச்சுங்க, போச்சு என்ன ஆகிறது 999 போயிடுச்சு, அது நம்மளுக்கு இவன் ஹேக்கர் மாதிரி தெரியாது நினைக்கிறேன். இருக்கு கொஞ்சம் வீட்டு விட்டு வெளியே போய்ட்டுறேன். ஆ நெட் வந்துடுச்சுங்க. அப்படியே அப்போ யார் சமையுவேன் இப்போ அங்கே இங்கேருந்து நம்ம அவனை அழுத்தி பிடிக்கலாமா. ஹேய் அண்ணா என்னங்க ஹேக்கர் ஷாட் அடிக்கிறான், என்ன என்னங்க நடக்குது. ஆ அவனே வந்து போட்டுருவான். ஏய் என்னங்க ஏய் என்னடா பண்ணுறீங்க சாண்டே சாமி. சரி விடுங்க, அவன் ஹேக்கர் ஷாட்டாக அடிக்கிறாங்க, அவனே ஒருத்தன் அடிச்சிட்டான். ஏவா மறுபடியும் ரிவே ஆகிடுவான்ட்டான் போடு அல்டிமேட், இப்போ நம்ம ரிவியூவே வந்து அவனை முடிக்கிறோம். ஏய் இவன்டோ ஊக்கங்க போட்டு ஏய் என்னங்க இவனே நம்ம அடிச்சுட்டுருக்கிறான், என்னங்க நியாயம் அது. மறுபடியும் ரிவியூவே வந்துடுவோம் நம்மளாம், நம்மளுக்கு சாவே கிடையாது. இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுங்க. ஏதோ இங்கே ஒருத்தருக்கும் பாருங்க, ஒன்றும் அழுது பிடிச்சிடணும், அங்கே வரான் பாருங்க ஒன்றும் நல்லா வச்சு செஞ்சு விடணுங்க. டே எவன்டோ கிறுக்கு மென்டல் பயல, எங்கே ரஷ் பண்ணி அடிச்சுட்டுருக்குறான், இவன் பாட்டு குறுக்கால் வந்து அடிச்சுட்டு போகிறான் சாவுலா. ஒரே ஹெட்டு தான் நம்மளால் தாம்ஸ் எடுத்தால் நம்மளால யாரையும் யாராலையும் நம்மளை கட்டுப்படுத்த முடியாதுங்க. ஏய் 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 இருடா ஒன்று வச்சுக்கிறேன், சிறுடி ஒன்று வச்சுக்கிறேன் போட்டு
ஏங்க ரவுண்ட் கால் போட்டேன், என்னங்க இது காமெடி பண்ணிட்டு இருக்கிறேன் கோமாளியாட்டம். ஃப்ரெண்ட்ஸ் அப்போ சொல்ல மறந்துட்டேன், இனிமேல் நம்ம சேனலில் கேமிங் வீடியோவும் வரும், மறக்காமல் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஏய் என்னப்பா பேசிட்டு இருந்தாப்பில் இது வந்துடுச்சு, அப்படி போடு 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 அல்டிமேட் போடு போடு. ஆ வந்துட்டான் வெளியே வந்துட்டான், அடி 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 அழுத்து அழுத்து போய். ஆ நம்மளுக்கு தான் சில டைம் அழுத்தி பிடி வருது, ஹெட் வருது, என்னன்னே தெரில. போர்டில் நம்ம பேர் இருக்கா, ஏங்க என்னங்க பத்தாவது இடத்துல இருக்குது, பரவாயில்ல பத்தாவது இடத்துலேருந்து முன்னாடி வரணும் தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்ம ட்ரை பாருங்க, ஏங்க என்னங்க புல்லட்டே மேலே, ஆ புல்லட்டு படாமல் இருந்தால் தான் நம்ம படுவோம், பின்னாடி வந்து அடிப்போம் பாருங்க நம்மளே அமௌண்ட் போட்டு. ஏன் ஏன் அமௌண்ட்டு எனக்கே போடுறியாடா சாப்பிடா அப்படின்னு சொல்லி அழுத்தி பிடிச்சிட்டோம். இந்த ஸ்ட்ராட்டஜி கண்ட கருமம்னா நீங்கள் யூஸ் பண்ணவே யூஸ் பண்ணாதீங்க, அழுத்தி பிடி, அவ்வளோதான் உங்களெல்லாம் ஜெயிக்க முடியும். இப்போ நம்ம இங்கே நின்றுட்டுருக்கோம், அங்கே ஒன்று ரிவ்யூ ஆகி வந்துட்டான் போல், ஏன்னா அவன் தான் கில்லிட்ரு நம்மளை அடித்தான்ல, அடிச்சுட்டே இருந்தான்ல க்ரோஸாக வச்சு ஹேக்கர் மாதிரி ஒரே இடத்துல நடந்துட்டு. இப்போ பாருங்கள் வெளியே வந்தால் சட்டுன்னு ஒரு அழுத்தி பிடி போட்டோம். உங்கள் அந்த உங்கள் எனிமி எங்கே இருக்கோன்னா அங்கேயே ஸ்கோப்பை வச்சு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா பார்த்தீங்களா, இங்கே வந்துட்டாங்க ஃபோடு ஃபோடு யூஎம்பின்னு ஒரு ஹெட் போடு போடு. அவனுங்களுக்குலாம் இதுதாங்க நிலமை, இப்படிலாம் அடித்தானுங்கண்ணா சூப்பர். இப்போ மறுபடியும் ஒருத்த வந்துட்டான், எமௌண்ட் ரீசன் வச்சு தான் இருக்கான், இன்சூரன் வந்தாலும் ஏ அழுதி பிடிச்சிட வேண்டியதுதாங்க. ஒரு அடி ஒரு புல்லட்டு உங்கள் மேலே அந்த எனிமி மேலே பட்டுருச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கவர் எடுத்துருங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க அழுத்தி பிடிப்பேன் சாம் செத்துருவான். அதுலேருந்து இங்கே இங்கே நின்றுருப்பேன், லைஃப்பை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு. நம்ம தெரியாமல் மேப் அட்டச் பண்ணி விட்ருவேன், இப்போ எவனாச்சும் வருவானு பார்த்தா எவனும் வரமாட்டேங்கிறான், தூரத்தில் இனிமே கில்லிட்டு தரான் பாருங்க, க்ரோஸா ஹேக்கர் க்ரோஸா. இங்கே மின்சட்டி நினைக்கலாம் அப்புறம் உங்களுக்கு கரெக்டாக கை வரும் ஓடு ஓடு. எங்க எவன்ட்டி அடி பண்ணிட்டு வந்துருப்பா போலங்க, அட எவன்டா ரசட்டிகள் வச்சு சைட்லேருந்து அடிச்சிட்டாங்க, ஏ முன்னாடி தான் அடிச்சிருக்கான் நம்மளே. தாம் சுட்டு தாம் சுட்டு போட்டு 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 போனா அட்டை எங்கப்பா க்ரோஸாக வச்சு அடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுனே தெரில, அப்படி எப்படி இங்கே வந்துட்டோம். அங்கே அவன் இருக்கிறானா எங்கே இருக்கிறானே தெரிலங்க, இனிமேல் வரானுங்கன்னே தெரிலங்க, அதனால எப்படி அடிக்கணும்னே நம்மளுக்கு. ஆ போடு தூரத்தில் வந்து ஸ்கோப் ஹெட்ஷாட் அடித்தாச்சு, இங்கே ஆ பார்த்தீங்களா நம்ம இருந்த இடத்துலேயே ஒரு கவர் எடுத்து இப்போடு எவன்டாவா. ஐயோயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க நம்மளை அடிச்சு விட்ருப்பான், எவனோ எவன்டா அடித்தவனா, ஓ இவனா இருட்டு இவனே என்னங்க படு அப்படியே பறந்துட்டே வந்து செத்துட்டோம். சரி இருங்க அவனை ஸ்கோப் போட்டு அடிக்க முடியுதுன்னு பார்க்கலாம். ஆ குரூவால் போட்டு கரெக்டாக எப்படி தெரியுதுன்னே ஆ வச்சான் பாரு ஆப்பு, நம்மக்கிட்ட இப்போ டான்ஸ் ஆடு, ஆக்கு பார்க்கு பெத்தில் பார்க்கு எண்ணிமையை போட்டு சாத்து பார்க்கு, ட்ரைமிங்கே இருக்காது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல போட்டு ஒரு கிலோ எங்கேருந்து எங்கே அடிக்கிறான் பாருங்களேன், இப்போ அவனை எகிரி அடிக்கலான்னு பார்த்தா அவன் மேலே வந்துடுவான். நான் கரெக்டாக இந்த இடத்துல ஒரு க்ளூவால் போட்டுருவோன்னு நினைக்கிறேன், ஆமாம் கரெக்டாக இந்த இடத்துல ஒரு க்ளூவால் போட்டேன், சைடில் வந்து அவன் அடி வாங்கிட்டு. ஐயோ ஆடு ஓ என்னங்க இது ஆடு, மூணாவது டைம் நாலாவது டைம் வந்துருச்சுங்க இதோட. சரி நம்ம க்ளூவாலில் ரெடியூம் பண்ணிட்டு போயிடலாம், சைடில் உட்காந்துக்கலாம் அவனாச்சும் வருவான். டோ இங்கே பாருங்க இங்கே ஒருத்தர் இருக்கான், நம்மள தான் அடிக்கிறான் போல், நம்மளுக்கு நான் அடியே விழுகலை. ஒரு எனிமி அடிச்சுட்டு ட்ரைனிங்கில் நீங்கள் பொசிஷன் மாறிடுங்க, ஏன்னா ஒரே பொசிஷனில் இருந்தீங்கன்னா அவள் ரெண்டு மூணு டைம் உங்களை வேணே வந்து பாருங்கள். நான் ஃபிஃப்த் இடத்துக்கு வந்துட்டோம், ஃபோர்த் இடத்துக்கு வந்துட்டோம். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா நீங்கள் பொசிஷன் மாறிடணும், ஏன்னா அவன் மறுபடியும் ரெண்டு மூணு டைம் உங்கள்கிட்ட செத்து செத்து அவன் நீங்கள் அங்கே தான் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து அடிச்சிருவான். அதனால தான் சொன்னேன் என்னடா பதினேழு தான் போகுது என்னங்க, இந்த யூஎம்பி ஸ்கின்னை பவர் வேற குறைச்சி விட்டுறானுங்க, இது எதுவும் சுத்தமாக அடிக்கவும் இல்லைங்க. ஐய் ஆ கவர் எடுத்துக்கலாம் நம்ம, வரான் பாருங்கள் வரான் பாருங்கள், கரெக்டாக வந்து நின்றுவான் நின்று அடிப்பான். நம்ம அப்படியே ஏங்க இன்னுங்க ஹேக்கரு ஏங்க ஏங்க இவ்வளோ அடி அடித்தாங்க, முப்பத்தொரு முப்பத்தொரு நாலு நாலஞ்சு தாட்டி போச்சுங்க, என்னங்க பண்ணுறான் உள்ளே நின்றுட்டு ஏங்க முடியலங்க என்ன பண்ணுறானே தெரியலங்க நான் உள்ளன்ட்டு. இப்போ வரான் வரான் நம்பர் அடிச்சிட்டான், ஐயோ டேமேஜ் வேறு குறையுது. அவன் அடிக்கலான்னு பார்த்தா அவன் நம்பர் அடிச்சிட்டான், போடு 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 ஹெட்டு எங்க ஃபுல் ஹெட்டுங்க, ஒரு ஒரே ஒரு நயனோட இது நயன் டேமேஜ் தான் குறைஞ்சிது, ஃபுல் ஹெட்டு விழுந்துச்சு போடு அழிச்சு பிடி. அப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, ஏன் எவன்டா அவன் அடிச்சது, ஏன்னா நான் கஷ்டப்பட்டு டேமேஜ் கொடுப்பேன் அவன் ஈஸியாக வந்து அடிச்சுட்டு போயிடுறானுங்கெல்லாம், என்ன பண்ணுறானுங்கன்னே தெரிலங்க. நம்ம டேமேஜ் கொடுத்துக்கிறேன் எல்லாம் வந்து அடிச்சு அடிச்சுட்டு போகிறானுங்க, மறுபடியும் அதே மாதிரி லைஃப் இருக்குது. இங்கே வந்து நின்றுட்டோம், நான் ஒரு லூஸு பையங்க
இப்போ அங்கே கில்லீடர் இருக்கான், நான் எங்கே நின்றுட்டுக்கிறேன், அவன் தைரியமாக அங்கே நின்றுட்டுக்கிறாங்க. இப்போ நம்ம அவன் நம்மளை அடிச்சிருவான், அப்போ நம்ம என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறோன்னு மட்டும் பாருங்கள். இப்போ ரிவ்யூ வந்துடணுமா? அவனை ரிவெஞ்ச் எடுக்க மாட்டோம் கடைசி வரைக்கும். நம்ம இப்போ என்ன, மூணே மூணு பேர் தான் இருக்கான், ஆனால் நான் 33 கிலோ எடுத்துட்டேன். ஏற்கனவே இருந்தவங்களாம் வெளியே போயிட்டேனுங்க ட்ரைனிங் மேட்சை விட்டு. இப்போ எங்கே என்னமே இருக்கானுங்க தெரியல. நான் ஒன்று, இன்னும் ரெண்டு பேர் இருக்கானுங்க. இன்னும் ஒருத்தன் கிடச்சா கூட அரை கிலோ எடுத்து கிலோ எடுத்து கிள்ளிட நம்ம போயிடும். அங்கே இருக்கிற அவங்க ஒரே அடிங்க, ஒரே அடி சுத்துறான். இன்னொருத்த வராங்க, மறுபடியும் வராங்க ரிவ்யூக்கு. இப்படி தாங்க டூவல் போட்டு இது பண்ணிடணும். இப்போ சைடில் ஏறி போயிடலாம் நம்ம. இப்போ அங்கே அங்கே இருக்கான் பாருங்க. என்னங்க இது, எஸ்விடி வச்சு அவன் அடித்தான் நம்மளைய. சரி விடுங்க, நம்ம இப்போ மறுபடியும் மேட்சை இப்போ நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பை கைஸ்.